ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம இயற்கை மருத்துவத்தில் இந்த உலகையே அச்சுறுத்தி இருக்கக்கூடிய கொரோனா வைரஸ் போன்ற வைரஸ் கிருமிகிட்டேருந்து நம்மளை எப்படி பார்த்து பாதுகாத்துக்கிறது என்று பார்க்க இருக்கிறோம் கொரோனா அப்படிங்கிறது ஒரு வைரஸ் அவ்வளோதாங்க ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது அதாவது காலங்காலமாக நம்ம அண்டங்களில் நடக்கக்கூடிய விஷயங்களில் இதுவும் ஒன்று ஸோ அதாவது வேறு விதமான தொற்றுக்கள் அப்படிங்கிற வரிசையில் இப்போது வந்துட்டு நம்ம கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய ஒரு நோய் தான் வந்து கொரோனா ஆனால் இதனுடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குது அதாவது உலகத்தில் மக்கள் தொகையினுடைய இழப்பு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப அதிகம் இல்லையா ஸோ இந்த இதில் நம்மளுடைய தமிழ் இயற்கை மருத்துவத்தில் என்ன மாதிரியான தீர்வு இருக்குது அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறோங்க இயற்கையாகவே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய தமிழ் மக்களுடைய உணவு அதாவது நம்ம சவுத் ரீஜன் சைடில் இருக்கக்கூடிய நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்கள் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் மருத்துவம் சார்ந்து இருக்கும் ஏன்னா நம்ம மக்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா உணவே மருந்து அப்புறம் வந்துட்டு எப்படி உடம்ப பார்த்துக்கிறது அதுக்கு வந்து உணவு என்ன முக்கியம் அப்படிங்கிறதுல கொஞ்சம் கான்சியஸ் அதிகமாகவே இருக்குங்க ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய உணவில் நம்ம நிறையா நமக்கு தெரியாமலே நிறையா நம்ம நோய் எதிர்ப்பு சக்திகளை உருவாக்கக்கூடிய விஷயங்களை நம்ம உணவில் சேர்த்துக்கிட்டு வரோம் ஸோ இப்போ இந்த கொரோனா போல் இருக்கக்கூடிய வைரஸ் காலத்தில் நம்மளை எப்படி பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதுக்கான மருந்து ஏதோ உங்களிடம் ஸோ நம்ம சுக்கு நம்ம டெய்லி கேள்விப்பட்டிருப்போம் ஸோ அதில் வந்துட்டு நம்ம ஒரு நூறு கிராம் எடுத்துக்கலாம் அடுத்து அதிமதுரம் இதுவும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஸோ இதில் ஒரு நூறு கிராம் அப்புறம் சித்திரத்தை இதுவும் வந்துட்டு ஒரு இதில் நம்ம இப்போ சொல்லக்கூடிய எல்லா மருந்துகளுமே ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு அருமையான மருந்து இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து இடித்து பவுடர் பண்ணி அதை எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது தான் இன்னைய பதவியை நம்ம பார்க்க இருக்கிறோம் ஸோ இந்த சித்தரத்தையில் வந்துட்டு ஒரு முப்பது கிராம் அப்புறம் கடுக்காய் கடுக்காயுடைய பலன் நமக்கு நிறையா தெரியும் இந்த கடுக்காய் நம்ம கடையில் வாங்கிட்டு இதை இடிச்சிங்கன்னா அதை நடுவில் வந்து ஒரு பெரிய கொட்டை இருக்கும் ஸோ அந்த சீடை வந்துட்டு நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் மேலே இருக்கிற அந்த தோல் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அடுத்தது மஞ்சள் பத்து கிராம் எடுத்துக்கலாம் திப்பிலி ஒரு ஐந்து கிராம் ஓமம் ஒரு ஐந்து கிராம் அப்புறம் கிராம்பு இருக்குது இல்லைங்களா ஸோ அதில் வந்துட்டு ஒரு ஐந்து கிராம் அப்புறம் மிளகு ஐந்து கிராம் ஸோ இந்த பொருள் தாங்க நம்ம இப்போ இந்த மருந்து தயாரிக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடியது ஸோ இந்த பொருள்கள் எல்லாத்தையுமே இந்த ஒம்பது வகையான மூலிகைகள் எல்லாத்தையுமே என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் நல்லா இடித்து பவுட்ரு பண்ணிக்கிறோங்க ஒரு நல்ல கண்டெய்னரில் நம்ம இதை சேமித்து வச்சுக்கலாம் ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தாங்க முக்கியம் அதாவது நம்ம இப்போது ஆல்ரெடி இந்த நோய் அதாவது க இந்த தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களாக இருந்தால் இதை வந்துட்டு கண்டினியூஸாக இருபத்தி ஒரு நாளைக்கு சேர்த்துக்கணும் பசுர குடிநீரை வந்துட்டு சாப்பாட்டுக்கு முன்னாடியும் அதுக்கு பின்னாடி இந்த தேநீரையும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த பாதிக்கப்பட்டவர்கள் குறைஞ்சது இருபத்தி ஒரு நாளுக்குள்ளார பூரண குணமடைகிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துங்க அதுவும் இல்லாமல் நார்மலாக நம்ம இந்த தொற்றில் இல்லாதவங்களுக்கும் இந்த கபசுர குடிநீர் எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதே போல் இந்த டீயை டெய்லி ஒரு வேளை மாத்திரம் நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி வந்துட்டு அபரிவிதமாக இருக்கும் அதுவும் இல்லாமல் நான் இந்த மாதிரியான வேறு எந்த தொற்றுக்கள் இருந்தாலும் நம்ம அதை தாக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு வழிவகை செய்யுங்க ஸோ இது ஒரு சுலபமான ஹோம் ரெமெடி இதை நம்ம பயன்படுத்துவோம் நாட்டை பாதுகாப்போம் மீண்டும் நல்லதொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜிஆர்எம் நன்றி